ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஹீரோ ஹோண்டாவோட ஸ்ப்ளெண்டர் என்எக்ஸியை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லிருந்தாலும் அதனால் நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடும். அதனால் இனி நம்ம வீடியோவில் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் என்எக்ஸியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரியும், அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை ஒரு சைன் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதிமா. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஃபர்ஸ்ட் விஷயம், அதில் கொடுத்துருக்க அந்த என்எக்ஸ்ஜிக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தோன்னா வச்சுங்களேன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இதை கேட்கும்போதே தெரிஞ்சிடும், ஸ்ப்ளெண்டரோட ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனாக தான் இந்த பைக்கை லான்ச் பண்ணாங்க. பட் இன்ஜினில் எந்த வித சேஞ்சஸ் இல்லை, ஸ்ப்ளெண்டரோட அதே இன்ஜின் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் மேலே அந்த பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அடுத்துன்னு பார்த்தோன்னா அந்த பேக் சஸ்பென்ஷனில் லைட்டாக சேஞ்சஸ் கொடுத்துருந்தாங்க. அது இருந்தாலும் அந்த அளவுக்குலாம் பெருசாக கவனிக்கிற மாதிரி இருக்காது. மற்ற எல்லாமே ஸ்ப்ளெண்டர்லேருந்து அதே தான். இந்த மேலே அந்த கிராஃபிக்ஸு, டூமு, டேங்க்கு மட்டும் சேஞ்ச் பண்ணி. இப்போ இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்குறாங்க. இதில் யூஸ் பண்ணி இன்ஜின் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 97cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்ட் இன்ஜின், ஒரு 4-speed கியர் பாக்ஸ், பெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான், டவுட்டே தேவை. இந்த இன்ஜினால் 7 bhp ஆஃப் பவர்ஸையும் 8 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சு. நமக்கு புற மாதிரி வச்சுக்கோங்க, இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு ஒரு 90 km பர் ஹார்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, போகும். அதுக்கடுத்து இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்ப்ளெண்டர் தர அதே மைலேஜ் தான் தந்துச்சு. ஏன்னா ரெண்டுத்துலேயும் ஒரே இன்ஜின் இல்லையா. இதோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65 km பர் லிட்டர் வரைக்கும் அவைலஞ்சு. ஸ்மூத்தாக ஓட்டினீங்கன்னா இதோ கொஞ்சம் அதிகமாக தரலாம். சரி, இதில் யூஸ் பண்ணி இந்த ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 11 லிட்டர் ஃபியூல் டேங்க். அடுத்து பிரேக்ஸ்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் 130 mm, பேக்கில் 110 mm, நார்மலான ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பிரேக்கிங் ஓகேவான பிரேக்கிங் ஆக மொதல் இந்த வண்டியோட டோட்டல் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு 112 kg கிட்ட வரும். இந்த வண்டியில் இவ்வளோ விஷயங்கள் இருந்து இந்த வண்டியை சீக்கிரமாகவே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அது காரணம் பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த வண்டி கொஞ்சம் காம்படிஷன் அதிகம். ஏன்னா வச்சுங்களேன், இதோட சிசி செக்மெண்ட்டில் இதோட கம்பெனியில் ஸ்ப்ளெண்டர் இதுக்கு மிகப்பெரிய காம்படிஷன் இருந்துச்சு. அது இல்லாமல் ஸ்ப்ளெண்டரோட ப்ரைஸ் இந்த பைக்கோட ப்ரைஸை விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான் கிடச்சிது, ஆன்ரோட் ப்ரைஸ்லாம் இப்போ கிடைக்கல. ஏன்னா டிஸ்கண்டினியூ இல்லையா, 43,000 கிட்ட கோட் பண்ணிக்காங்க அப்போயே. பட் இந்த ப்ரைஸுக்கு இது ஒத்து தான். பட் அந்த டைமில் பார்த்தோன்னா காம்படிஷன் ஹெவியாக இருந்ததுனால இந்த பைக்கால் இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியல. அது இல்லாமல் இந்த டிசைனையும் மக்களுக்கு அவ்வளோ பிடிக்கல. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, சீ யூ லேட்டர்.